சென்னை எழும்பூரைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண்ணை காணவில்லை என்று அவரது பெற்றோர் அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தன. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்திருந்தன. இதனையடுத்து எழும்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து அந்த பெண்ணை தீவிரமாக தேடின. விசாரணையில் அந்த இளம் பெண் அமந்தக்கரையில் உள்ள நெல்சன் மாணிக்கம் சாலையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்ததும் நிறுவனத்தை நடத்தி வந்த 29 வயதான ராஜேஷ் பிருத்திவி என்பவரால் திருப்பூருக்கு கடத்தப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் திருப்பூர் அடுத்த நொச்சுப்பாளையத்திற்கு சென்று ஒரு வீட்டில் அழைத்து வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணை மீட்டு 9ஆம் தேதி நீதிமன்றம் வாயிலாக பெற்றோரிடம் ஒப்படைத்தன. தலைமறைவாக இருந்த ராஜேஷ் பிருத்திவியை தேடி வந்தன. நேற்று மதியம் இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்ற ராஜேஷ் பிருத்வி தன்னுடன் வருமாறு அவரை அழைத்து கொலை மிரட்டல் விடுத்தார். தகவலறிந்த தனிப்படை போலீசார் ராஜேஷ் பிருத்திவியை கைது செய்தனர். அவரிடமிருந்து போலீஸ் எஸ்ஐ சீருடை, போலி அடையாள அட்டை, ஆதார் மற்றும் பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, கைவிலங்கு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீசாரிடம் ராஜேஷ் பிருத்திவி அளித்துள்ள வாக்குமூலத்தில், என் சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நொச்சிப்பாளையம், 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். கடந்த 2014 சென்னைக்கு வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தேன். இளப்பெண்களுக்கு திருமண ஆசை காட்டி உல்லாசம் நம்பிவித்து நகை மற்றும் பணத்தை பறித்து சொகுசாக வாழ வேண்டும் என்று திட்டம் திட்டினேன். அதற்காக சமூக வலைதளமான முகநூலை பயன்படுத்தினேன். அதில் போலீஸ் எஸ்ஐ என சீருடை அணிந்த எனது படங்களை வெளியிடுவேன். அதை நம்பிய இளம்பெண்களுக்கு திருமண ஆசை காட்டி உல்லாசம் அனுபவிப்பேன். மேலும் மேட்ரிமோனியல் இணையதளம் வாயிலாக பெண்களுக்கு திருமண ஆசை காட்டி உல்லாசம் அனுபவித்து அவர்களிடமும் இதே பாணியில் பணம் நகை பறித்தேன். ஒரு பெண்ணுடன் 4 நாட்கள் மட்டுமே குடும்பம் நடத்துவேன். பின்பு உல்லாச வீடியோக்களை முகநூலில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியே அவர்களை கழட்டிவிட்டு விடுவேன். 2016 ஆந்திர மாநிலம் திருப்பதி காளஹஸ்தியைச் சேர்ந்த 3 இளம்பெண்களுக்கு திருமண ஆசை காட்டி கணவன் மனைவி போல் நெருக்கமாக இருந்து நகை பணம் அபகரித்தேன். அவர்கள் போலீசில் புகார் அளித்துவிட்டனர். அந்த ஆண்டு கோவையில் பதுங்கியிருந்த என்னை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். கருமத்தம்பட்டி பஸ் நிலையம் அருகே அவர்களை ஏமாற்றி ஓட்டம் பிடித்தேன். மோசடி செய்த பணத்தில் சென்னை அமந்தக்கரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் சுயதொழில் துவங்குவதற்காக கவுன்சிலிங் அளிக்கும் நிறுவனம் துவங்கினேன். வாடிக்கையாளர்களின் மகன் மகள்களுக்கு பிரபல கல்லூரியில் மருத்துவ சீட் வாங்கி தருவதாக 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்தேன். மேலும் என் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இளம்பெண்களை ரகசியமாக படம் எடுத்து அவர்களின் அழகை வர்ணித்து என் இச்சையை தீர்த்து கொண்டேன். இதுபோல 24 இளம்பெண்களை என் சொந்த ஊருக்கு காரில் கடத்தி உல்லாசம் அனுபவித்துள்ளேன். என் மீது திருச்சி, கோவை, திருப்பூர் மற்றும் ஆந்திர மாநில காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளன. சென்னை எழும்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், பீகார் மாநிலத்தில் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறிதான் மோசடி செய்தேன். தினேஷ், ராஜேஷ் பிருத்வி, ஸ்ரீராமகுரு, தீனதயாளன் என்று வெவ்வேறு பெயர்களை கூறி 7 பெண்களை திருமணம் செய்து மோசடி செய்துள்ளேன் என்று ராஜேஷ் பிருத்வி வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட எழும்பூர் போலீசார் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றுள்ளனர். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.